என்ன எடுத்த? காலு. காலு மரத்து போன மாதிரி இருக்கு. காலு மரத்து. என்ன விளையாடுறடா? இல்ல மீனோ. இல்ல. இல்லடா. நீ கால் வர மாட்டேங்குது. ஐயோ என்ன எடுத்தா? வர மாட்டேங்குது. ரொம்ப நடிக்கிற. எழுந்து போ. இல்ல. இல்ல பாபாய். என்ன அப்படி கேளு. நீ கால் வர மாட்டேங்குது. காலுக்கு என்ன? கால். காலு. கால். மந்திரி அம்சவள்ளியோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அவ எங்க பிறந்தா, எப்படி வளர்ந்தா, அவளுக்கு வேண்டப்பட்டவா யாரு, விரோதிகள் யாரு, பயோடேட்டா, ஒரு ஃபைல் பிரிப்பேர் பண்ணிடுறேன் வித் போட்டோஸ், ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டேனா கேஸுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே சார். அட பாத்தோட்டப்பா. ஓ இறங்கிட்டியோ, ஹைலைட் புதுசு. அந்த மாநில வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்த மாநில வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்த மாநில வெற்றி கொடி நாட்டிய வீரனே. என்ன ஜேஜே போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவிழல, அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. ஓகே. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் இருப்ப, அவன் கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தெளிவா? அந்த மாநில நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவான். அப்புறம் கட்சிக்காரங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இறங்கிவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா, இந்த கும்பலுக்குலாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்கே விமானத்தில் போகிறது, சைக்கிளில் டபுள்ஸோட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம் இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். தனிப்பெரும் தலைவரே அம்மா, சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சிக்காதீங்க, நான் ஜாலராக அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். தலைவரே, தாய் குலத்தின் தனிப்பெரும் தலைவரே, தாய் குலத்தின் இந்த வேலை தானே வேண்டாங்க. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில் வந்தீங்களோ அதே லாரியில் போய் இறக்கிங்க. போங்க போங்க. ஏன் இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டிலேருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதில் வந்துடுறோம். நீ ஏதாவது லாரியில் முன்னாடி இறக்கியா, போயா. சரி சார். ஓ புறப்பட, மாமனார் வீட்டுக்கு போகலாம். ஏரோப்ளைனில் வீடு வரைக்கும் போகிறத பற்றி இல்லைங்க தாங்க, ரக்க சைடில் இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது, என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க நீங்க அந்த மாநில பேப்பரே படிக்கிறது இல்லைங்களா? பாய். ஐயோ, அந்த மாநில உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க, மூணு பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, எப்படி பிகர்? ஒரு சின்ன சமாச்சாரம் ஆகி போச்சுங்க தங்க, சமாச்சாரம் ஆகி போச்சுங்க. அதனையா சின்ன சமாச்சாரம்? கொலை நடந்து போச்சுங்க தங்க, ஒரு கொலை நடந்து போச்சுங்க. நீங்க அந்த மாநிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க. டேய் என்னடா வேணும்? லட்ச ரூபா அவசரமா வேணு. அம்சாக்கு என்ன? லட்ச ரூபா அவசரமா வேணு. ராப்பிச்சிக்கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எடுக்க போயிட்டாண்டி, அந்த காலத்து ராப்பிச்சிக்காரியே இப்ப ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி விஷயம் ரகலை பண்றியா? என்னடி அவனே சொல்றீ?
தென்னை மரத்துல தேல் கொண்டுச்சுன்னா பனை மரத்துல நெறி கட்டும்பாங்க. நீ பண்ண கொலையில எங்கலையா நகரி போச்சு பாத்தியா? அதுலதான் அந்த ரோடு ரோட ரோடு எக்கு தப்ப மாட்டிட்டு முடிச்சிருக்கான்ல. அப்புறம் ஏன்டா நீ வாடி போன பூ மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? ஏய் ஏய், கொலை பண்ணி போட்டு சைட் அடிச்சிருக்கான் பாரு. கேக்குறதுக்கு பதில் சொல்றா? அவனுக்கா கேஸ் நடத்த போறது உங்க வருங்கால மாமனாருங்க தங்க சாஸ்திரியாரு. ஐயர் நம்மளை சும்மா விட்டுருவானுங்களா? தூக்குல தொங்க விட்டுருவானுங்க. அப்போ கொண்டு போடு தங்க. ஆட ஐயரை கொண்டு போடு. பூவே, இப்போ ஐயர் உயிரோட தான் வையு. உனக்கு தோந்துருவே, எனக்கு தோந்துருவே. அது இருக்கட்டேன். இப்போ ஐயர் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிட்டாலா இல்லையா? எந்த பொண்ணு? கிழிஞ்சது போ. அஞ்சு பவன் நகை வாங்கிட்டு போய் எவ்வளவு கூட கொடுத்த? அதுதாங்க தங்க, அது அவங்ககிட்ட தானே கொடுத்தேன். அதை வாங்கி அவங்க கிரிமா போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கு போது ஒரே வெக்கவுங்க. அவங்களுக்கு உங்க மேல செம லவ். தெரியும்டா எனக்கு, எனக்கு தெரியும். இப்போ எங்க காதல் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சக்கர நகாலில் என்ன கிளிக்கு போறேன்? ஒண்ணும் கிளிக்க மாட்டேன். இப்படி பாவானுங்க, அப்படி வருவாரு. அப்போ ஒரே அடியே அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நீ ஏன் அவனை போட்டு தெளிவு? அட தைரியமா போட்டு நான் இருக்கல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய, நீ உங்காலேயே விழுந்துட்டு அப்படியே இறங்கி ஓடிடு. சரிங்க. ஏய், அங்க போய் மூக்கு உறிஞ்சிட்டு இருக்காது, ஐயர் முடிச்சுக்கு போறேன். நமக்கு அது பழக்கமாயி போச்சுங்க தங்க. அட, மூக்குல ரெண்டு பஞ்சு வச்சுக்கப்பா. ஐயா, பாக்குறதுக்கு போன மாதிரியே இருக்குங்க. இப்ப மட்டும் எப்படி இருக்க? ஐயரை இவன் கொலை பண்ண உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அப்பஞ்சித்ததுக்காக அழுதுட்டு இருக்கிற ஐயர் பொண்ணுகிட்ட போய் நாம ஆறுதல் சொன்னோம்னு வைய, நம்மளை பார்த்தா அவளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலீங்கன்ட்டு நம்ம மாறல சாய்வா. அப்புறம் டேய், எல்லாரும் திப்பு திப்புன்னு பின்னாலேயே ஓடி வராதிங்க. நான் மட்டும் முதல்ல உள்ள போறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா சவுண்ட் விடுற, அப்ப மட்டும் வந்தா போது. கால் நொண்டி, நோக்கு கை நொண்டி. ஐயோ, 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 ஐயோ,